இரவு மணி செய்திகள் நாட்டை சீரழிப்பது ஊழலா மதுவா மது அருந்துவது மற்றும் ஊழல் இவைகளில் எது நாட்டை சீரழிக்கிறது என்று பெட்ரியோட் எனப்படும் நாட்டின் தேசப்பற்று அமைப்பின் தலைவர் தத்து முகமது அர்சத் ரஜி கேள்வி எழுப்பினார் கோலலும் போர் உட்பட இதர மாநிலங்களிலும் மதுபான விற்பனைக்கான தடை விரிவுபடுத்தப்படலாம் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் ஹமாத் மர்சுகி ஷரி கூறியிருந்தார் துணை அமைச்சரின் இந்த கருத்தை கண்டித்த டத்து ஹர்ஷாட் ஊழலை கையாளும் நடவடிக்கைகளில் அதிக அக்கறை செலுத்துமாறு அறிவுறுத்தினார் எது மிகவும் தீமையானது மது அருந்துவதா அல்லது ஊழலில் ஈடுபடுவதா சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மிகவும் தீங்கு விளைவிப்பது எது மலாய்க்காரர்களை அதிகம் ஈர்த்துள்ள குற்றம் எது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வர் முசா மற்றும் துணை அமைச்சர் அம்மாட் மர்சுகி ஆகியோர் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் முலாய்காரர்களிடம் வேரூன்றி இருக்கும் ஊழல் பழக்கத்தை தடுப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதா முஸ்லிம் அல்லாதவர்களின் விவகாரங்களில் அம்மாட் மர்சுகி தலையிடுவதையும் டத்து முகமது அர்ஷார் சாடினார் சாலையில் தரையிறங்கியது விமானம் ஜோஹூர் குழாய் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையின் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பதாவது கிலோமீட்டரில் இன்று காலை பதினோரு மணி அளவில் சிறு இலகு விமானம் ஒன்று அவசரமாக தரையிறங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பிரிமியர் சிங்கப்போ தரப்புக்கு சொந்தமான அந்த தனிநபர் விமானம் ஜொஹூர் சினாயிலிருந்து மலாக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறினால் மீண்டும் ஜொஹூர் பரு சின்னாய் அனைத்துலக விமான நிலையத்திற்கு திரும்ப சம்பந்தப்பட்ட விமானத்தின் விமானி காலை பத்து நாற்பதுக்கு போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரத்தை தொடர்பு கொண்டதாக கேம் எனப்படும் மலேசிய பொது விமான போக்குவரத்து அதிகாரத்துவ தரப்பின் தலைமை செயல் அதிகாரி செஸ்டர் ஊ கூறினார் அந்த விமானத்தில் இருந்த இரு சிங்கப்பூர் விமானிகளும் பாதுகாப்பாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சீராக இருக்க விமானம் பாதுகாப்பான இடத்தில் தள்ளி வைக்கப்பட்டது மேலும் போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள வான் விபத்து விசாரணை பிரிவு இந்த சம்பவத்தை விசாரிக்கும் என கேம் ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்தது சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கை முறியடிப்பு ஸ்னூக்கர் விளையாட்டு மையம் என்ற போர்வையில் சட்டவிரோதமாக இணைய மூலம் சூதாட்டத்தை நடத்தி வந்த கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்தனர் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் செர்டாங் மாவட்ட போலீஸ் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் மூன்று பெண்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டதாக செர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ரசாலி அபுசமா தெரிவித்தார் இந்த மையத்திலிருந்து பதினான்கு மடிக்கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டன போலீசாரின் நடமாட்டத்தை கண்டறிய வர்த்தக தளத்தின் பல்வேறு இடங்களில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அந்த கும்பல் அப்பகுதியில் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது மது விற்பனை தடை மாய்கா வரவேற்பு அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி கோலலும் போரில் சில்லறை மற்றும் பல சரக்கு கடைகளில் மதுபான விற்பனைக்கு மாநகர் மன்றம் தடை விதித்திருப்பது வரவேற்கக்கூடியது என்று கூட்டரசு பிரதேச மாய்கா தெரிவித்துள்ளது பல்வேறு ரீதியில் மேம்பாடு அடைந்து வரும் தலைநகரில் இந்த தடை அவசியமான ஒன்றாகும் என்று மாநில மாய்கா தொடர்பு பிரிவு தலைவர் டி பாலகுமரன் கூறினார் மலிவு விலை மதுவான சம்சு விற்பனையை தடுக்க மாய்கா பல ஆண்டுகளாக போராடி வருகிறது குறிப்பாக முன்னாள் தேசிய தலைவர் துன் சாமி வேலுவின் தலைமைத்துவத்தின் போது மாநகர் மன்றத்திடம் பல மனுக்களை வழங்கியிருந்தோம் இந்த தடையின் மூலம் மக்களின் சுகாதாரம் பேணப்படும் அதோடு நாட்டின் அடையாளமாக திகழும் தலைநகரில் தவறான செயல்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் தாம் நம்புவதாக பாலகுமரன் கூறினார் ஐடெக்ஸ் அறிவியல் போட்டியில் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை உலக நாடுகளில் நடைபெற்று வரும் அறிவியல் புத்தாக்க போட்டிகளில் கோலாலம்பூர் போர் தாமான் தமிழ் பள்ளி தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஓரு பதக்கங்களை வென்றிருக்கும் இப்பள்ளி தற்போது நடைபெற்று முடிந்த ஐடெக்ஸ் அறிவியல் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் மேலும் நான்கு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது ஏங்களை வழியாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் ஹாங்காங் இந்தோனேஷியா கத்தார் யுக்ரைன் உட்பட ஒன்பது நாடுகள் கலந்து கொண்டன இந்த ஒன்பது நாடுகளிலிருந்து ஆரம்ப பள்ளிகள் இடைநிலைப் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்து மொத்தம் ஐநூறு குழுக்கள் பங்கு பெற்றன தாமான்மலாவத்தி பள்ளியை பிரதிநிதித்து எட்டு குழுக்கள் பங்கேற்ற வேளையில் ஐந்து குழுக்கள் தங்கப் பதக்கங்களையும் இரண்டு குழுக்கள் வெள்ளிப் பதக்கங்களையும் ஒரு குழு வெங்கலத்தையும் வென்று பெருமை சேர்த்தது என்று பள்ளியின் இணைப்பாட துணை தலைமை ஆசிரியர் விக்டர் ஆசிர்வாதம் கூறினார் அதோடு மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் யசோதா மாணிக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தங்கவேலும் மற்றும் ஆசிரியர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் அடையாளம் காணப்பட்டது கழுத்து மற்றும் ஆண் உறுப்பு பகுதிகள் வெட்டப்பட்ட நிலையில் பங்சாரில் நடுரோட்டில் கிடந்த ஆடவரின் அடையாளம் கிடைத்துள்ளதாக பிரிக்ஃபில் மாவட்ட போலீஸ் தலைவர் அன்வார் ஒமார் தெரிவித்தார் அவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்றும் அவருக்கு வயது என்பதையும் அவரின் முன்னாள் மனைவி தெரிவித்தார் உள்ளூரை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது நிரம்பிய அந்த பெண் பிரிக்ஃபில் போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டார் இறந்து போன ஆடவரின் நண்பரான பாகிஸ்தானியர் ஒருவரும் உடன் இருந்தார் இவர்கள் இருவரும் இறந்தவரை அடையாளம் காட்டினர் நாங்கள் இருவரும் ஒன்றாக வாசனை திரவியம் விற்கும் வியாபாரத்தை செய்து வந்தோம் பிறகு எங்களுக்கு விவாகரத்து ஆன பின்னர் அவர் வேலை இல்லாமல் இருந்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளார் மேலும் இச்சம்பவம் தொடர்பான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக அன்வர் உமார் கூறினார் பேராக்கில் மோசமடையும் வெள்ளம் பேரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மோசமான வெள்ளம் ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து அதிகமானோர் பாதிப்படைந்து வருகின்றனர் நேற்றிரவு வரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று பத்தொன்பதாக இருந்தது ஆனால் இன்று காலை நிலவரப்படி பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுநூற்று முப்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது என மாநில பேரிடர் நிர்வாக செயலகத்திலிருந்து வந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டது லருட் மத்தாங் ஸ்லமா ஆகிய இடங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் நான்கு துடைப்பு மையங்களில் ஐநூற்று அறுபத்தி ஆறு பேர் தங்கியுள்ளனர் மேலும் இஸ்லாமா பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட ஒரு துடைப்பு மையத்தில் முன்னூற்று அறுபத்தி நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபிஐ மீறிய குற்றத்திற்காக நேற்று சனிக்கிழமை முன்னூற்று எண்பத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் எஞ்சிய நால்வர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் தெரிவித்தார் மனமகிழ்வு மைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டது சுவாச கவசம் அணியாதது தொடுகை இடைவெளியை பின்பற்றாதது வாடிக்கையாளர்களுக்கு சுய விவர குறிப்பு கருவுகளை தயார் செய்து வைக்காதது பிகேபிவி பகுதிகளில் மாநிலம் மற்றும் மாவட்டம் கடந்து சென்றது உள்ளிட்ட குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே ஓ பெந்தேங் நடவடிக்கையின் மூலம் நடத்தப்பட்ட இருநூற்று எழுபத்தி எட்டு சாலை தடுப்பின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முயன்ற இருபது சட்டவிரோத குடியேறிகளையும் மூன்று கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட்டனர் அதோடு ஒன்பது வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தத்து ஸ்ரீ இஸ்மாயில் குறிப்பிட்டார் பட்ஜெட் வாக்கெடுப்பு ஒரு சோதனை களம் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் குறித்த விவாதங்களுக்கு பிறகு இந்த வாரம் அத்திட்டத்திற்கான முதல் வாக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அம்னோவுடன் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய கூட்டணிக்கு இது ஒரு முக்கியமான சோதனைக் காலமாக இருக்கும் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று வரவு செலவு திட்டம் தொடர்பான கொள்கை விவாதத்தை அமைச்சர் திங்கட்கிழமை தொடங்குவார் அட்டவணைப்படி அனைத்தும் சரியாக நடந்தால் விவாதத்தின் நிறைவு வியாழக்கிழமை நடைபெறும் அதன் பிறகு பட்ஜெட்டிற்கான வாக்கெடுப்பு நடைபெறும் அரசியல் வேறுபாடுகளை கலைந்து பட்ஜெட்டை அனைவரும் ஆதரிக்குமாறு மாமன்னர் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் நிலைமை சற்று மாறுதலாகவே இருக்கிறது தேசிய கூட்டணி அரசாங்கத்திற்கான அம்னோவின் ஆதரவு இன்னும் நிச்சயமற்றதாக கூறப்படுகிறது காரணம் ஆளும் கூட்டணியில் அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்களை கொண்ட அக்கட்சி மரியாதையுடன் நடத்தப்படவில்லை என்பதால் அதிப்திரியில் இருப்பதாக தெரிகிறது மேலும் பட்ஜெட் குறித்து கடுமையான விவாதங்களை முன்வைத்திருக்கும் எதிர்கட்சியினர் ஆதரவளிப்பதும் கடினம்தான் என கூறப்படுகிறது சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு